இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அண்ணா நகரில். இந்த பில்டிங் வந்து 40 இயர்ஸ் ஆச்சு கட்டி. இந்த வீட்டு தான் இப்போ நாங்கள் மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்ல ரெனவேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா G+2 இருக்கு. இந்த மூணு ஃப்ளோரையும் நாங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக ரெனவேட் பண்ண போறோம். ஃப்ரம் பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே வெளியே லாஃப்ட் போட்டுருக்காங்க. இது இடிச்சிருக்கோம் முதல்ல. இப்போ இந்த லிண்டர் போட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் இது உடைக்க போறோம். உடச்சிட்டு இந்த டிசைன் கேட்ட மாதிரி பண்ண போறோம். வெளியே ஃபுல்லாக பெயிண்டிங் ஃபுல்லாக ஸ்கிராப் பண்ணிட்டு ஃபுல்லாகவே மாற்ற போறோம். இந்த மெயின்டோ பார்த்தீங்கன்னா இடிச்சிருக்கும். நம்ம இப்போ யூஸ்வலாக 7 ஃபீட் கொடுக்க போறோம். அதெல்லாம் இந்த ஹைட் இடிச்சிட்டு இந்த லிண்டர்லாம் இடிச்சிட்டு 7 ஃபீட் ஹைட் தூக்க போறோம். இல்லை போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஆல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் இட்டே பண்ண போறோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு லேமினேட் நம்ம ஷீட் மாதிரி ஒட்டிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். மேலே டிசைனிங் ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ண போகிறோம். இங்கே ஃப்ரேம்ஸ் உடச்சிட்டு மாற்ற போகிறோம். இது கிச்சன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயரிங் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாமே மாற்ற போகிறோம். இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுல்லாத்தையும் நம்ம பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இந்த லாஃப்ட்லாம் உடச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட போகிறோம். மேலே கிரானைட் போட்டு நல்லா ஷைனிங்காக பார்க்கவே நல்லா புதுசாக வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல்லாத்தையும் மாற்ற போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூம் டோர் நல்லா இருக்கிறதுனால நாங்கள் இதை அப்படியே விட்டுட்டோம். எதுவும் சேஞ்ச் பண்ணல. இங்கே பாத்ரூம் டோர் மாற்ற போகிறோம். சாதாரணமாக நம்ம பிவிசி டோர் போட போகிறோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஐட் எல்லாமே ஓகே தான். ஸோ சாம்பிளாக ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாற்றிட்டு கீழே டைல்ஸ் ஒரு EWC வைக்க போகிறோம். அவ்வளோதான் உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இருக்குது. இந்த சுற்றியே அப்படியே இன்டீரியர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபுல்லாக வால் டெக்கரேஷன் இன்டீரியர் ஃபுல்லாக பண்ண போகிறோம். வால் டெக்கரேஷன் மாதிரி. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பின்னாடி ஒரு வீடு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடு. இது மெயின் டோர். இதுவும் அதே மாதிரி ஷேட் ஆகிட்டு போகிறோம். நம்ம யூஸ்வலாக 7 ஃபீட் ஏற்ற மாதிரி. உள்ளே வந்தீங்கன்னா இது ஹால். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஸ்விட்ச் பாக்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஃபுல்லாக மாற்றிட்டு டோர் சைஸ் எல்லாமே டோர் எல்லாத்துக்கும் உடச்சாச்சு. டோர் ஃப்ரேம் அண்ட் விண்டோஸ் எல்லாமே உடச்சிட்டு எல்லாமே மாற்ற போகிறோம். விண்டோஸ் எல்லாமே அப்படியே உடச்சிட்டு யூபிவிசியாக மாற்ற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நாங்கள் அடிச்சுட்டு இங்கே டோராக வச்சிருக்கோம். இங்கே ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டேம்ப்னஸ் ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்ட்ரீட் சம் ஸ்பெஷலைஸ்ட் கோட்டிங்ஸ். நல்லா வாலில் ஃபுல்லாக கோட்டிங் அடிச்சுட்டு மேலே பீம் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் சிப்பிங் பண்ணிட்டு அட்வான்ஸான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம் மேலே. இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த இடத்துல. இந்த பாத்ரூமில் ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக மாற்றிட்டு ஃபுல்லாக ஃபால்ஸ் சீலிங் பண்ணிட்டு டைல்ஸ் எல்லாம் உடச்சு மாற்றிட்டு கீழே ஃப்ளோரிங் எல்லாம் மாற்றிட்டு ஃபுல்லாக EWC மாற்ற போகிறோம். சானிடைஸ் ஃபிட்டிங்ஸ் சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வழி மேக் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த படியெலாம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்படியே வந்து மேலே போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. இது 40 இயர்ஸ் ஆனதுனால ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் மேலே ஏறி கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். இதில் ரெண்டு மெயின் டோர் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து ரெண்டுமே ஒரே வீடாக தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இது தனியாக ஒரு வீடு, அது தனியாக ஒரு வீடாக மாற்ற போகிறோம். இதில் மெயின் டோர் நல்லா இருந்தாலும் மெயின் டோர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. உள்ளே வந்தீங்கன்னா வால் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ பெயிண்டிங் ஃபுல்லாக பெயிண்டிங் ரிமூவ் பண்ணிட்டு மேலே பிளாஸ்டிங் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஃபால்ஸ் சீலிங் போட போகிறோம். ஃபுல்லாக டிசைனாக ஃபால்ஸ் சீலிங் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் போட்டோம்னா இது ஒரு வீடாகிடும். இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் போட்டோம்னா இது ஒரு வீடாகிடும், அது ஒரு வீடாகிடும். ஸோ எல்லா வீட்டுக்கும் நமக்கு வாஷன் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டீல் பீம் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வி ஆல்ரெடி வி ஹவ் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா 2 சப்போர்ட்ஸ். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஃபால்ஸ் சீலிங் பண்ணிட்டு இது கவர் பண்ண போகிறோம். பட் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நல்ல கோட்டிங் அடிச்சு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்னும் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் பில்டிங் ஒன்றும் ஆகாத மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு, ஸ்டீல் எல்லாம் தெரியாமச்சிச்சு. எல்லாமே நம்ம ஸ்பெஷலைஸ்ட் கோட்டிங்ஸ் கான்ட்ராக்டர் வச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஷெல்ஃப் நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஷெல்ஃப் அப்படியே வச்சுட்டு மேலே லைட்டாக இன்டீரியர் பண்ணிட்டு ஃபுல்லாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மாடர்னாக இன்டீரியர் மாற்றிட்டு போகிறோம். இங்கே ஒரு பார்ட்டிஷன் போட்டோம்னா இது ரெண்டு வீடு ஆகிடும். இந்த விண்டோ டோர் பார்த்தோம்ல, அந்த டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் அப்படியே உள்ள. அதுக்கு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு கிச்சன். இந்த கிச்சனில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணணும். இந்த கிச்சனில் ஒரு பார்ட்டிஷன் போட்டோம்னா இங்கே ஒரு ஆஃப், அங்கே ஒரு ஆஃப். அந்த வீட்டுக்கு அந்த கிச்சன், இந்த வீட்டுக்கு இந்த கிச்சன். மற்றபடி கிச்சனை பார்த்தீங்கன்னா இது உடச்சிட்டு நம்ம கிரானைட் போட போகிறோம். கிரானைட் போட்டு லாஃப்ட் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வென்டிலேட்டர் இருக்குது. பட் ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக ஃபால்ஸ் சீலிங் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். இது பெட்ரூம். இங்கே மேஜராக எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம ஒன்லி பெயிண்டிங் மட்டும் பண்ண போகிறோம். பண்ணிட்டு இந்த இடத்துல இன்டீரியர் சும்மா இன்டீரியர் பண்ணிட்டு வாலில் ஃபுல்லாக ஒரு ஆர்ட் மாதிரி பண்ண போகிறோம். இந்த வாலில் ஃபுல்லாக இந்த வீட்டுக்கு ஒரு பால்கனி இருக்குது. இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணி போகிறோம். இந்த ஸ்டீல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம SS போட போகிறோம். ட்ராப்ஸ் எல்லாம் உடச்சிட்டு மேலே ஃபுல்லாக நம்ம ACP ஒர்க் பண்ண போகிறோம். அலுமினியம் காம்போசிட் பேனல் ஃபுல்லாக அந்த ஸ்டீல் அடிச்சு சேனல் அடிச்சு ஃபுல்லாக ஏசிபி ஷீட் போட்டு ஃபுல்லாக டிசைனர் அப்படியே மாற்ற போகிறோம் இந்த பில்டிங். இது ஹால், பாத்ரூம் இருக்குங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். செகண்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் இதுதான். நம்ம ஸ்டெப்ஸ் ஆண்ட்ரைல எதுவும் மாற்ற போகிறது இல்லை. இது அப்படியே தான் இருக்க போகுது. நம்மளுக்கு குடிக்க தண்ணி அவுட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே பக்கவாக இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. இங்கே ஸ்டெப்ஸ் அப்படியே. இங்கே ஆண்ட்ராய்டு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபுல்லாக இங்கே டாப்பில் ஒரு ஷீட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஏன்னா தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக வருது, மேலே போக முடியாதனால ஒரு ஷீட்டை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது மழை இல்லாத மாதிரி பண்ண போகிறோம். இந்த கேட் ஒன்றும் பண்ண போகிறது. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்குது. ஸோ இது அப்படியே விட்டுட்டு மெயின் டோர் உள்ளே இருக்குங்க. இங்கே நம்ம போட்டிக்கோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் டோர் பக்கத்தில் ஒரு ஜன்னல், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணவே போகிறது இல்லை. உள்ளே வந்தீங்கன்னா சீலிங் கொஞ்சம் கிராக்காக இருக்குது. இதெல்லாம் நம்ம கோட்டிங் அடிச்சு ஃபுல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டு போகிறோம். ஹால் இதனால் ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சம் சைட் சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக பண்ண போகுது. கிராக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இந்த வால் ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாக மாடர்ன் ஷீட் மாதிரி போட்டு இன்டீரியர் ஆர்ச் பண்ண போகிறோம். இது கிச்சன்.
கிச்சனை இந்த இடத்துல இடிச்சுட்டு ஒரு யூபிவிசி ஸ்லைடிங் டோர் மாதிரி வைக்க போறோம். நாங்க இந்த பிளாட்ஃபார்ம்லாம் உடச்சிட்டு ஃபுல்லா கிரானைட்ல போட போறோம். ஃபுல்லா மாடர்ன் சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு புது வீடு எப்படி இருக்குமோ அது ஃபுல்லாத்தையும் மாத்த போறோம் இன் ஜஸ்ட் 2 மந்த்ஸ். இங்க பெட்ரூம், இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும். ஆல் என்ன சைஸோ அதே மாதிரி பெரிய பெட்ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆன பில்டிங்னால ஃபுல்லா கிராக்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே அப்படி சிப்பிங் பண்ணிட்டு மேல ஃபுல்லா ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு ஃபுல்லா நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த வால் ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க் பண்ண போறோம். வார்ட்ரோப் போட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூமையும் அப்படியே நம்ம ஜஸ்ட் ஸ்லைட் சேஞ்சஸ் ஸ்டைல்ஸ் மட்டும் ஃபுல்லா ஒட்டிட்டு இந்த டைல ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் டைல் நல்ல காஸ்ட்லியான டைலா பார்த்து ஃபுல்லா ஒட்ட போறோம். அதே மாதிரி பால்கனி இங்க வந்தீங்கன்னா இந்த எம்எஸ் ராட் எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா எஸ்எஸ்ல போட போறோம். எஸ்எஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக் வந்துடும். இந்த லாஃப்ட் மேல என்ன பண்ணுமோ ரைட் ஒரு ஷீட் மாதிரி போட்டு அங்கிருந்து ஃபுல்லா ஏசிபி ஒர்க் பண்ண போறோம். சேனல் அடிச்சுட்டு ஃபுல்லா ஏசிபி டிசைன் ஃபுல்லா மாத்த போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பழைய பில்டிங்கை பார்த்தீங்க, அதை வந்து இடிக்காமல் அப்படியே ரெனோவேட் பண்ணி புதுசாக்கி தராங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பழைய பில்டிங்கை பார்த்துட்டீங்க, இப்போ அதை எப்படி ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு புது பில்டிங்கை பார்க்க போகிறோம். வெளியவும் பார்க்க போகிறோம், உள்ளேயும் பார்க்க போகிறோம். இதை யார் பண்ணுறாங்கன்னா நம்ம யூஆர் அசோசியேட்ஸ் தான் பண்ணுறாங்க. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பில்டிங்கும் இந்த மாதிரி மாற்றணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் இங்கே கொடுத்துருப்பேன். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், என் பேர் நிசி பழனி. நான் வந்து பில்டிங் ரெனோவேஷன் ஒர்க் ரெஜிஸ்டர்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சிஎம்டிஏ, டிடிசிபி, இண்டஸ்ட்ரியல் காம்பனட் அத்தாரிட்டி இந்த மாதிரி இருக்கேன். நான் வந்து அண்ணா நகரில் தென்றல் காலனி 19th Main Road ஒரு பில்டிங் இருக்குது, 35 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். அதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கோம். அந்த தெருவில் தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த பில்டிங்கில் வந்து நம்ம நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்றைக்கி டுடேஸ் ட்ரெண்டில் இருக்கிற அப்டேட் படி எல்லாமே கலர்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். கிளாடிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிராண்டட் டைல்ஸ்லேருந்து எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்ட்ல பண்ணிருக்கோம். பட் இந்த பில்டிங்கை பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, இட் இஸ் அன் 35 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். 35 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, அதை நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட்ல நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த பில்டிங்ல மெயினா நாங்க எங்களோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னாக்க, ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம், வாட்டர் ப்ரூஃபிங் ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம். 35 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்ல நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணிருக்கோம். அது எல்லாமே வந்து அச்சீவ் ஆயிருக்கு. அதே போல எல்லாமே வந்து 100% நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்ல வந்து நிறைய ஓதம் இருந்தது, டேம்ப்னஸ் இருந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு நிறைய வந்து பிரிக் வால்ஸ்லேயே வந்து நிறைய டேமேஜஸ் ரூஃப் எல்லாத்துலேயுமே டேமேஜஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி பழைய பில்டிங்கோடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை எப்படி நம்ம டோட்டலாக ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணிட்டோம், வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாமே அப் டு டேட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி 100% ரிசல்ட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. இந்த ஆன் த ஹோல் ஆக்சுவலி 2500 ஸ்கொயர் ஃபீட். இதை வந்து எவ்வளோ லோ பட்ஜெட்ல நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உள்ள நீங்கள் பில்டிங்கை உள்ள பார்க்கும்போது நான் ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் ஒவ்வொரு ரேட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டைலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிவேஷன் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபுல்லாகவே செஞ்சிருக்கும். கிளாஸ் ஒர்க்கிங்காக இருக்கட்டும், ரெயிலிங்காக இருக்கட்டும், எல்லாமே செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே போல தான் நம்ம வந்து சன்ரூஃபும் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இப்போ இந்த நம்ம சன்ரூஃப் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து வாட்டர் வந்து மேலேருந்து ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வாட்டர்னால தான் கிளாகிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால டேம்ப்னஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மேலேயும் வந்து ஷெட்டு கொடுத்துருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் கிளாஸ் ஒர்க், ரெயிலிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே எலிவேஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரீ பிளான்டாக தான் நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. ஸோ டெக்ஸ்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்த்தீங்கன்னா ஏஷியனில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஏஷியன் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசியான பெயிண்ட் தான், ரொம்ப வந்து ஹை காஸ்ட் தான். பிகாஸ் எலிவேஷனுக்கு வந்து நம்ம நீட் லுக் கொடுக்கணும். பட் யாருமே இந்த ஓல்டு பில்டிங் மாதிரி அப்படின்னு யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நீட் லுக் எலிவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் லுக்கில் தான் நம்ம அதை கொடுக்க முடியும். அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். நியூவாக இருக்க என்ன பில்டிங் இருக்கோ அதே போல தான் இருக்குது பார்க்க. ஓல்டு பில்டிங் மாதிரி யாருமே அந்த பில்டிங் தானா அப்படிங்கிறத நிறைய பேர் டவுட் இருக்கும். அதே பில்டிங் தான் நம்ம ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இப்படி இருக்குது லுக். எக்கனாமி லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அஃபோர்டபுளாக தான் பண்ணுறோம். அதே போல் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, சேஃப்டி தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் நம்ம நார்மலாக வந்து நான் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து நம்ம பண்ணாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரலோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கூடது வந்து எக்கனாமி, அதே போல் வந்து
பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பில்டிங் வந்து அப்கிரேட் பண்ணி தரோம். அது எவ்வளோ பழைய பில்டிங்காக இருந்தாலும் சரி, 35 இயர்ஸ் ஓல்டு பில்டிங், ஆனால் வந்து அதை வந்து நம்ம இந்த அளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம கொண்டு வரோம், அதுவும் வந்து லோ காஸ்ட்ல நம்ம பண்ணி தரோம். அதுதான் வந்து இதில் நமக்கு இருக்கிற ஒரே பிளஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வாட்டர் லீக்கேஜ் எல்லாமே இருந்தது, அது எல்லாத்தையுமே நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100% சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் தான் இங்கே நமக்கு வந்து ப்ரூவன் ஆயிருக்கு. இந்த பில்டிங் மட்டும் கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பில்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த பில்டிங்லேயும் அதே போல் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் பக்காவாக இருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த டோர்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃப்ரேம்ஸ்லேருந்து டோரோட ஃப்ரேம்லேருந்து எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம். உள்ள வாங்க. இதுதான் ஹாலு. நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி இந்த வீடியோ வந்து வேற மாதிரி இருந்தது, இப்போ டோட்டலாக வந்து நமக்கு டோட்டலாக சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஹால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டபுள் கோட் பட்டி வித் நம்ம எல்லாமே வந்து ஏஷியன்ல இருக்க ஹை பிராண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் எல்லாமே. இந்த ஹால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ இதுவாக இருந்தது, ரொம்ப பள்ளமா தண்ணி உள்ள வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம இங்கே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து 4x2 சரா பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டைலிங்கில். அதே போல் பார்த்தீங்கன்னா சீலிங்லேயும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கிங்கை நம்ம பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து நிறைய டேம்ப்னஸ் இருந்தது, ஏன்னா இது வால் டு வால் ப்ராப்பர்ட்டி இங்கே ஏபியில், ஆனால் நம்ம வந்து எந்த டேம்ப்னஸும் இல்லாமல் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரீஒர்க் ஒயரிங் பண்ணியிருக்கோம், எந்த ஒயரிங்குமே நம்ம விடலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஓல்டு ஒயரிங் இருந்தது, பட் ஆனால் இப்போ நம்ம மாற்றிருக்கிறது எல்லாமே நியூ பிராண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நியூ பிராண்டு போட்டிருக்கோம். ரோமா பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்டே இங்கே யூஸ் பண்ணல. எல்லாமே ஒயரிங் எல்லாமே சுவிட்சஸ்ல இருந்து எல்லாமே வந்து பிராண்டட் தான், டைல்ல கூட செரா பிராண்ட் டைல் தான் போட்டிருக்கோம். அதே போல சுவிட்சஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்க கிரானைட்டா இருக்கட்டும், இந்த பில்டிங்ல யூஸ் பண்ணிருக்க டைலிங்கா இருக்கட்டும், வுட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிராண்ட்ல தான் நம்ம பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனாலுமே நம்ம லோ காஸ்ட்ல தான் கொண்டு வந்திருக்கோம். கிச்சன் நீங்க இதை பாத்தீங்களாலே தெரியும், எல்லாமே லோ ரூஃப் தான். நம்ம இதுல கிளியரா தெரியும் ஹைட் ஆஃப் த பில்டிங்ல இருக்கிறத மட்டும்தான் இதுல வந்து நாங்க எதுவும் பெருசா மாடிஃபை பண்ணாத ஒரே விஷயம் என்னன்னா இந்த ஹைட் தான். பில்டிங்கோடைய ஹைட்டை வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணல, பிகாஸ் வந்து போதுமான அளவுக்கு ஹைட் அவங்களே இருக்கு இங்கேவே நம்மக்கிட்ட. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து வெவ்வேறு மாதிரி ரொம்ப பார்க்கவே பயமா இருந்தது வீடு, உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து புது வீடு தான் அப்படின்ற அளவுக்கு வீடை வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம், அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிளியரா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கிளாஸ் ஏ, ஓகேங்களா. இங்கே இந்த கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. நீங்கள் இப்போ எந்த கிரானைட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கவுண்டர் டாப் வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல் ஷேப்பில் போட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் சிங்கில் இருந்து ஸ்டெயின் எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணியிருக்கோம் இங்கே. அதே மாதிரி டேப்பாக இருக்கட்டும், டைலாக இருக்கட்டும், வால் டைல் எல்லாமே வந்து இன்னைக்கு எப்படி ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து கீசர் வைக்கிறதுக்கு, சிம்னி செட் பண்ணுறதுக்கு, பைப் லைன் செட் பண்ணியிருக்கோம், இது மாதிரி ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லைன் செட் பண்ணிருக்கோம். எல்லாமே இன்னைக்கு இருந்தா எப்படி இருக்கும் இந்த பில்டிங் அதுக்கேத்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஆனா ஆல்ரெடி இருந்த வீடு தான், வீட வந்து நாங்க ரொம்பலாம் சேஞ்சஸ் பண்ணல. ஆனா வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி டோர்ஸா இருக்கட்டும், பிவிசி டோர்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் புதுசா. இது வந்து ஆல்ரெடி இருந்தது, ஆனா வந்து மாடிஃபிகேஷன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த பிவிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் உடன் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த உடன் பேட்டர்ன்ல வந்து பிவிசி வந்து இப்பதான் வருது நியூ மாடல். இதெல்லாமே வந்து நியூ இன்னைக்கு இதுக்கு அப்டேட்டட் வெர்ஷன்ல எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல், அதை நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பில்டிங்கோட ஓவரால் காஸ்ட் என்னன்றது உங்ககிட்ட நான் சொல்லுவேன், நீங்க எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ்டா தான் ஃபீல் பண்ணீங்க. மாடுலர் கிச்சனுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடன்ல வேணாலும் நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணித்தரலாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் 350ல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உட்ல மாடுலர் கிச்சனு. அதே போல பிவிசியில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 150ல இருந்தே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து எங்களோட ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் ஒர்க்ஸ்ல இருக்கிற ரெனோவேஷன் டீம்ல இருக்கவங்களே தான் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து ஹை பட்ஜெட்லாம் எங்களுக்கு கிடையாது, ஒன்லி ரொம்ப லோ காஸ்ட் பட் ஆனால் குட் குவாலிட்டி, அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி இந்த வீட்டில் இருந்த எந்த ஓல்டு திங்ஸையுமே வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணல. இது வந்து பெட்ரூம், இந்த பெட்ரூம் ஆல்ரெடி இருந்தது தான். பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வென்ட்டு நம்ம வச்சிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸ்லாம் வந்து பயங்கர டேம்ப்னஸாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ஸு. அதே போல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ட்ரெண்ட் மாதிரியே தான் இருந்திருக்கு. பட் இப்போ எல்லாமே வந்து நாங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பட் வித் லோ பட்ஜெட் தான், ரொம்ப பட்ஜெட்டாக இதுவாக இல்லாமல் நிறைய காஸ்ட் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் என்ன வேரியன்ட் நம்ம பண்ண முடியும் மேக்ஸிமம், அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கும் வீக் ஆகாம. ஏன்னா லிண்டெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, லிண்டல் ஸ்லாப்ஸில் கை வைக்க முடியாது, பிகாஸ் அது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வீக் ஆகும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணாமல் ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப ஹெவியாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரெனோவேஷன் வந்து எல்லா பில்டிங்க்குமே சாத்தியம், இந்த பில்டிங்க்கு மட்டும் கிடையாது. அதே மாதிரி 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பட் ஆனால் நம்மளால் அதை ரெனோவேட் பண்ண முடியல அப்படிலாம் நீங்கள் எதுவுமே வந்து வரி
வரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பார்ட்மெண்ட் ரொம்ப ஓல்டா இருந்தாலும் உங்களோட போர்ஷன் வரைக்கும் நாங்க பக்காவா ரெனோவேட் பண்ணி தருவோம். அதுக்கு ஸ்ட்ரக்சரலுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ ஸ்ட்ரென்த்தையும் செக் பண்ணி உங்ககிட்ட நாங்க ரியாலிட்டியா நம்ம காமிக்கலாம். அதோட ப்ரூவன் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஏரியா எப்படி இருந்ததுன்னு நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரொம்ப டஞ்சண்டா வழியே தெரியாத அளவுக்கு இருந்தது. ஃபுல்லாவே இந்த காலம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த காலத்தோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே வந்து டேமேஜா இருந்தது. ஆனா வந்து இதை வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஃப்ஆர்பி யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பாலிமர்ஸ் யூஸ் பண்ணி இந்த காலம் வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரோட பாயிண்ட். காலம் வந்து ரொம்ப பேஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிற ஃபெயிலியர்ஸையுமே நம்ம நார்மல் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இதுல வந்து நம்ம ஸ்ட்ரென்த் செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் காங்கிரீட் மாதிரியே தான், என்ன ஸ்ட்ரென்த்தோ அதே ஸ்ட்ரென்த் தான் இதுலயும் அச்சீவ் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சரல் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து நம்ம அப்கிரேட் பண்றோம். நீங்க பாத்துருப்பீங்க இப்போ இந்த ரூஃப் வந்து ரொம்ப டவுனா இருந்தது, இந்த ஃப்ளோரிங் வந்து ரொம்ப இதுவா இருந்த மெஸ்ஸியா இருந்தது. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த காலமும் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்ல இருந்து ஃபுல்லாவே எஃப்ஆர்பி போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கோம். அதே போல இந்த வால்ஸ்லயும் நிறைய டேமேஜஸ் நிறைய கிராக்ஸ் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா இது வந்து கிரவுண்ட் ஃபுளோரோட வால். இந்த வால் வந்து கட்டி மினிமம் 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை விட அதிகமா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா கம்மியா இருக்காது. ஸோ ரெக்கார்ட்ஸ் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் படி 35 இயர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே ரொம்ப மெஸ்ஸியா இருந்தது. நீங்க இந்த ரூஃபிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ரூஃபிங் எல்லாமே டேமேஜா இருந்தது. இந்த ஸ்டார்கேஸ் ரூஃபிங்ஸ், இந்த இடம், இந்த பேசேஜ் ரூஃபிங்ஸ் எல்லாமே டேமேஜா இருந்தது. இப்ப நம்ம இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பிராக்கெட்ஸ் எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம இப்ப அடிஷனலா எஃப்ஆர்பி யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்ப மெர்ஜ் பண்ணது. ஏன் அப்படின்னா இந்த பேசேஜ் வந்து வீக்கா இருக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரலா வந்து பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கோம். அதே போல இங்க வாங்க இந்த ஓடிஎஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓல்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஓடிஎஸ் நீங்க பாக்கலாம். இட் இஸ் ஒன்லி ஃபார் வென்டிலேஷன். வென்டிலேஷனுக்காக இதை வச்சிருப்பாங்க. பட் நம்ம இந்த பைப்ஸ் எல்லாமே வந்து நியூவா போட்டிருக்கோம். நியூவா எல்லாமே பண்ணிருக்கோம். இந்த பைப்ஸ் எல்லாமே நியூவா லே பண்ணிருக்கோம். பிளம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பில்டிங்ல வந்து நியூவா நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இப்ப வந்து எல்லாருக்கும் வாஷிங் மிஷின்ஸ் தேவைப்படுது, மற்றது எல்லா ஃபெசிலிட்டிஸும் தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பில்டிங்ல நம்ம எல்லாமே பண்ணிருக்கணும். ஏர் வென்ட்ல இருந்து எல்லாமே. இப்போ நீங்க ஸ்டேர்கேஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடி வந்து அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம கவரிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பிளாஸ்டிங் பண்ணி, வால ஃபுல்லா பிளாஸ்டிங் பண்ணி எல்லாமே வந்து நம்ம ஆர்கிடெக்சரலும் பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டேமேஜா இருந்தது. ஏன்னா வாட்டர் பெனட்ரேட் ஆயிட்டு ஃபுல்லாவே. இப்போ வாட்டர் பெனட்ரேஷன் ஃபுல்லாவே நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணி கிளியரா வந்து இப்ப இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வால் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. இது எல்லாமே வந்து ரொம்ப வாட்டர் வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு நிறைய வாட்டர் வந்து இங்க ஃபுல்லா கிளாக் ஆகி ரொம்ப டேமேஜா இருந்தது இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம். இப்போ வந்து நிறைய நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணி இதெல்லாம் வந்து இப்போ அப் டு டேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேம்ப்னஸ் நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேம்ப்னஸ் தான். இப்போ நீங்க பாக்குற ரூஃபிங் எல்லாம் வந்து பயங்கர டேம்ப்னஸா இருந்தது பிகாஸ் நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கூட நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பர்ட்டை பார்த்து நீங்க உங்களோட பில்டிங்ல இருக்கிற ஃபால்ட் என்னன்னு நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கிவ்ஸ் யூ அ குட் ரிசல்ட் டெஃபினெட்லி. அதே போல வந்து ஒவ்வொரு பிளேஸ்லயுமே ஒவ்வொரு வால்ஸ்லயுமே ரூஃபிங்ஸ்லயுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இதுல போயிருக்கோம். நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் சரி, செகண்ட் ஃப்ளோர்லயும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் வயரிங்ஸும் பிளம்பிங்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். டோட்டலாவே எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். எதுவுமே நான் பிராண்டட் கிடையாது. எல்லாமே ரோமா பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதே போல வயரிங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்பிட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம நியூவா பண்ணது தான். இந்த ஃப்ளோரிங்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வால்ஸ்மே டேமேஜா இருந்தது. அந்த டேமேஜஸ் எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணிருக்கோம். ரெக்டிஃபை பண்ணிட்டு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 2 coat பட்டி, அதே போல வந்து 2 coat பெயிண்ட்ஸ், பிரைமர் எல்லாமே தான் நம்ம பண்ணிருக்கோம். இதுலயுமே கிராக்கை வந்து வைடன் பண்றதை விட நம்ம வந்து கிராக்கை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கிராக் ஃபில்லிங் பண்ணிட்டு தான், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வந்து ஸ்ட்ரக்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த வால்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூமுக்கு இதுதான் ஹால், இந்த போர்ஷனுக்கு இதுதான் ஹால். இந்த ஹால் பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரைட்னஸா இருக்கணும். அதே போல நமக்கு பால்கனி இருக்கு. அந்த பால்கனியில ரெயிலிங் வருது. பின்னாடி நம்ம கீழே இருந்து பாத்திருப்போம் எலிவேஷன்ல நமக்கு கிளாஸ் ரெயிலிங் இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா வியூவா இருக்கு. அதனால அதுக்கேத்த மாதிரி வந்து கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி 3 sides வந்து லைட், சிங்கிள் சைடு வந்து டார்க் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லா ரூம்லயும் அந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். 3 sides பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், சிங்கிள் சைடு வந்து டார்க் யூஸ் பண்ணிருப்போம். எல்லா ரூம்லயும் நீங்க அதே போல பார்க்கலாம். நீங்க இந்த ரூம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளியரா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் த 3 sides வந்து லைட் கலர் யூஸ் பண்ணிருப்போம்.
ஒரு சைடு வந்து சிங்கிள் கலர் வந்து டார்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இன்னைக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயிண்டிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிராண்டட் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே வந்து நார்மலாக லோ வேரியண்ட்லாம் யூஸ் இல்லை, எல்லாமே ஹை வேரியன்ட் தான். மிட் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ராயல் பிளே அந்த மாதிரிலாம் வந்து சிங்கிள் வால்க்கு தான் நம்மளால் கொடுக்க முடியுது. இது ஒரு ரூம், இதில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேஜராக வந்து ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ் இருந்த ரூமில் வந்து இதுதான் மெயினான ரூமு. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரிப்பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ்லாம் வந்து பயங்கர டேம்ப்னஸாக இருந்தது. மழை பெஞ்சு கூட எந்த வால்லையுமே எந்த டேம்ப்னஸுமே கிடையாது இந்த இடத்துலலாம். இங்கே கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது ஃபுல்லாகவே ஒரு டேம்ப்பாக இருந்தது, ஒரு இருட்டா ரொம்ப இந்த வால்லாம் ஃபுல்லாகவே இந்த மெஸ்ஸியாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் சரி இந்த வால்லையும் சரி ஒரு சின்ன டேம்ப்னஸ் கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இதில் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த வால்ஸ்லாம் வந்து நம்ம அந்த ரெய்னி டேஸ்க்கு முன்னாடியே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணிட்டோம். நாங்களுமே அதை ரொம்ப எதிர்பார்த்தோம். பிகாஸ் வந்து இது வந்து வால் டு வால் ப்ராப்பர்ட்டி, பின்னாடி இருக்கிற வாலோட டேம்ப்னஸ் மூலயமா தான் இந்த செவத்துக்கு நிறைய டேம்ப்னஸ் வந்தது. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதுக்கு என்ன காசு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இல்லை ஃபுல்லாக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 weeks நமக்கு இப்போ மழை பெஞ்சது இல்லைங்களா, அந்த மழையில கூட இந்த ஒரு சின்ன டேம்ப்னஸ் கூட கிடையாது. அதுதான் அதனால தான் 100% ப்ரூவன் ரிசல்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது இந்த பில்டிங்கில். அதனால தான் இவங்க டேம்ப்னஸ்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலை, சரியாக அது எதுவுமே சரி பண்ணல. இப்போ வந்து நம்ம ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம் ரூஃபிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர் பண்ணிவிட்டு. இந்த படிக்கட்டு இந்த ஸ்டீல் ஸ்டேர்லாம் வந்து நம்ம பண்ணது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கஸ்டமருக்கு. இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேம்ப்னஸ் இருந்தது, இந்த வால்ஸ்லாம் பயங்கர டேம்ப்னஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டேம்ப்னஸே கிடையாது, அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். இந்த வீட்டில் இருந்த எந்த மெட்டீரியலையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போடல. திரும்பி ரீசைக்கிளாக இந்த மெட்டீரியல் இந்த பில்டிங்க்கே என்ன யூஸ் பண்ண முடியுமோ எங்களால் அந்த அளவுக்கு நாங்கள் யோசிச்சு யோசிச்சு எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த பில்டிங்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் ஃப்ளோர், வாங்க செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இது வந்து பேஜ் கலர், லைட் பேஜ் சொல்லுவாங்க அந்த மாதிரியான கலர் இது. இந்த இந்த பில்டிங்கை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஹாலு. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 sides லைட் கலர் இருக்கும். இது ஒரு பெரிய ஹால். இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து பில்டிங்கோடைய செகண்ட் ஃப்ளோரு. இந்த இடத்துல தான் டைரெக்டாக எக்ஸ்போஸ் டு சன்லைட்டும் இருக்கும், டைரெக்டாக எக்ஸ்போஸ் டு ரெயினும் இருக்கும். பட் ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட் கூட இருக்காது, பக்காவாக முடிச்சிட்டோம். பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா ரூஃபிங்கே போகிறதுக்கு வழி இல்லாமல் முன்னாடி இருந்த பில்டிங்கில் வந்து பழசாக காமிச்சிருந்த பில்டிங்கில் இதில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் கிராக்ஸ் இருந்தது. பட் இப்போ எந்த கிராக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணி ஒரு 2 மழையே வந்துடுச்சு. ஆனாலுமே வந்து உங்களுக்கு எந்த கிராக்ஸுமே இல்லாமல் நாங்கள் பக்காவாக பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோரோடைய பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அதே பேஜ் கலர் தான். 3 sides வேற வேற கலர், ஒரு சைடு வந்து டார்க் கலர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஹை கிளாஸ் லுக் வர மாதிரி. அதே போல பாத்தீங்கன்னா மேல ரூஃபிங் பாத்தீங்கன்னா இது வந்து சாகிங் ஆன ரூஃப், ரொம்ப பள்ளமா இருந்த ரூஃப். இந்த ரூஃபை டைட்டன் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து சேனல் செக்ஷன் யூஸ் பண்ணி டைட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போசிட் ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு. லைக் வந்து லோட் வந்து இந்த ஸ்டீல்ல கேரி அவுட் ஆயிடுது. அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டா வந்து நம்ம இந்த பில்டிங்க வந்து நம்ம ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பிராண்டடா பண்ணியிருக்கோம் எக்ஸ்டீரியர் பெயிண்ட். நம்ம வந்து ஏஷியன்ல தான் இது அதையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எல்லாமே கிளாஸ். இது வந்து பில்டிங்கோடைய டாப்ல இருந்து பாக்குறவங்க. இந்த டோட்டல் பில்டிங்மே நீங்க பாத்திருப்பீங்க, ஓல்டு பில்டிங்மே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்தீங்க இல்லையா. இப்போ ஆனா இந்த பில்டிங்க்கு ஆவரேஜா வெளியே நீங்க காஸ்ட் பண்ணியிருந்தீங்க இல்ல மத்தவங்க என்ன எப்படி என்ன எதுன்ட்டு உங்களுக்கா ஒரு ஐடியா வந்திருக்கும். பட் நான் இப்ப சொல்ல போற பிரைசிங் பார்த்து நீங்க உண்மையாவே கெட் ஷாக்காக தான் இருப்பீங்க. பிகாஸ் வந்து இந்த டோட்டல் பில்டிங்க்குமே பெயிண்டிங், கார்பெண்டிங், அப்போ வந்து பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், டைலிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து மற்ற எக்ஸ்ட்ரா அமெனிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கிறது வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க், ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர்ஸ், ஸ்டீல் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து வெளியில போட்டிருக்க ஷெட்டு, பின்னாடி போட்டிருக்கிறது, அதே மாதிரி வந்து ஸ்டீல்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்க ஸ்டேர் கேஸ், ரூஃபிங் ஷீட், இது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து 6.5 lakhs குள்ள நாங்கள் முடிச்சிட்டோம் பட்ஜெட்டை. இதுக்கு வந்து ப்ரூவன் திங், வி ஹாவ் ஆல் த பில்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம். எக்ஸஸா இது ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல நாங்கள் பண்ணல, இது லம்சமா தான் நாங்கள் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஹிடன் சார்ஜஸ்மே கிடையாது. இது டிரான்ஸ்போர்டேஷன் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு, கிளாஸ் ஒர்க் இன்க்ளூட் ஆயிருக்கு, எஸ்எஸ் வச்சு கிளாஸ் பண்ணியிருக்கோம், பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், பட்டி பார்த்துருக்கோம், 2 coats பட்டி பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய 2500 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலே இந்த பில்டிங் ஏரியா, பில்டிங்கோடைய பிளிந்த் கார்பெட் ஏரியா மட்டும் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெளியில் நம்ம பண்ணிக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்தே எங்களுக்கு 6.5 lakhs தான் ஆச்சு. இன்னுமே கஸ்டமர் வந்து நமக்கு வந்து மாடுலர் கிச்சன் கேட்டிருக்காங்க, அதுவுமே நம்ம பண்ணுவோம். பட் அது வந்து எக்ஸஸாக இருக்க அமௌண்ட் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் நம்ம பண்ணுவோம். பட் ஸ்ட்ரக்சரல்
ரிப்பேர்ஸ்க்கு தனியாக நம்ம சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து வால்ஸில் பண்ணுறதுக்கு, சீலிங்கில் பண்ணுறது, இதே மாதிரி நம்ம டெரஸில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்க்ளூடட் இந்த 6.5 lakh பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் டோட்டலாகவே கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கஸ்டமர் வந்து அவங்களோட நீடுக்காக 2-3 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. வால்பேப்பர்ஸ் கேட்டிருக்காங்க, மேலே வந்து ஃப்ளோரிங் வந்து ஸ்டிக்கரிங் கேட்டிருக்காங்க, வால்பேப்பர் கேட்டிருக்காங்க, எல்லாமே வந்து இன்னும் அடிஷ்னல் தான். பட் நம்ம பண்ணக்கூடிய ரெனோவேஷன் ஒர்க்கில் 6.5 lakh உள்ள இந்த பட்ஜெட்டில் இந்த 3 ஃப்ளோர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், டெரஸ் எல்லாமே வந்து வித் எக்ஸ்ட்ரா அமினிட்டிஸோட, லைக் வந்து ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்டீல் ரூஃபிங் பண்ணியிருக்கோம், எல்லாமே சேர்த்து எங்களுக்கு அந்த அளவுக்கு தான் பட்ஜெட் வந்திருக்கு. இது வந்து லோ காஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இட் இஸ் டோட்டலி ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் ஒர்க் மெயினாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே வந்து ஆர்கிடெக்சரல் பர்பஸில் நம்ம திங்க் பண்ணி பண்ணியிருக்கோமே தவிர லோ காஸ்ட்டில் எல்லாராலையுமே பண்ண முடியும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்னோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களோட பில்டிங் என்னவா இருந்தாலும் சரி, 20 இயர்ஸ் பில்டிங்காக இருந்தாலும், 15 இயர்ஸ் பில்டிங்காக இருந்தால், 30 இயர்ஸ் பில்டிங்காக இருந்தால், up to 45 இயர்ஸ் பில்டிங் வரைக்கும் நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டீம் தனியாக இருக்குது, ஸ்ட்ரக்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் தனியாக இருக்குது, நம்ம அதை பார்த்து ஆல்டர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரூவ் அண்ட் ரிசல்ட்ஸ் வேணால் நீங்கள் இந்த பில்டிங் வந்து எப்போ வேணால் பார்க்கலாம். இது வந்து தென்றல் காலனியில் 4th ஸ்ட்ரீட் 19th மெயின் ரோடில் இருக்குது, ஏபி பிளாட்டு தான். நீங்கள் வந்து இந்த ஏரியாலே வந்து நீங்கள் கூட விசாரிக்கலாம், இந்த பில்டிங் எப்படி இருந்தது முன்னாடி, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் தான் வரும், அவ்வளோ நாள் தான் வரும்ன்றத விட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து 60-70 இயர்ஸ் வரும். பட் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் லாஸ்ட் 10 more years. இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் ஒர்க்ஸ் நம்ம இப்போ இந்த பில்டிங்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கை நீங்கள் புதுசாக இப்போ கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 50-60 lakhs ஆகுது அப்படின்னாக்க, நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெனோவேட் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பில்டிங் கட்டியிருப்பாங்க, அந்த பில்டிங்கை வந்து உடனே இடிச்சுட்டு நம்ம ட்ரெண்டுக்கு மாற்ற முடியாது. பட் ஆனால் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு 6 lakhs, ஒரு up to 10 lakhs உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட up to 10 lakh உள்ள ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணி டுடேஸ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நம்ம பில்டிங் லிஃப்டிங் பண்ணுறோம், பில்டிங் லிஃப்டிங்கும் இருக்குது, நமக்கு ஒரு 3 feet இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, 5 feet இவ்வளோ அமௌண்ட், அந்த மாதிரி வந்து பில்டிங்கோட கண்டிஷனும் இருக்குது. பில்டிங்கோட கண்டிஷன் பார்த்துட்டு இந்த பில்டிங்கை லிஃப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு இன்னும் ஒரு ஃபியூ மோர் இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ் நம்ம வந்து லைஃப்பை வந்து பில்டிங்கோட லைஃப்பை நம்ம வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, ஆனால் வந்து இன்றைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இல்லை என்னோட பையனுக்கு நினச்சதாக தான் நிறைய ஃபங்க்ஷனல் மோடுக்காக நம்ம பில்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி பில்டிங் சேஞ்சுக்காகவோ இல்லை நீங்கள் பில்டிங்கோடைய வியூ நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அதே போல் இன்டீரியர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுனாலும் நீங்கள் எங்களை இது பண்ணலாம். ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணலாம். நான் வந்து ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் ஃப்ரம் சிஎம்டிஏ டிடிசிபி அண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். நீங்கள் வந்து லைசன்ஸ்க்கு பில்டிங் லைசனிங் ஒர்க்ஸ்க்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். நாங்கள் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு லெவலில் வந்து நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு பில்டிங் கன்சல்ட்டிங் எல்லாமே பண்ணிடுவோம். பில்டிங் மெட்டீரியல் கன்சல்ட்டிங், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் மேடம், எந்த மெட்டீரியல் நம்ம வந்து வுட்டுக்கு நல்லா இருக்கும், எந்த மெட்டீரியல் பெயிண்ட்டுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி எங்களுடைய பழைய பில்டிங்காக இருக்குது, அந்த பில்டிங்க்கு வந்து வேற ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த பெயிண்ட்டை டேரெக்டாக எப்படியே பண்ணால் நல்லா இருக்குமா, உங்களுக்கு எந்த சஜஷன்னாலும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களோட ஆஃபீஸ் வந்து 16th மெயின் ரோடு அண்ணா நகரில் இருக்குது, 16th மெயின் ரோடு பாரதி காலனி எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. இப்போது இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்ஸ்க்கு லோன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லைக் மார்கேஜ் லோன்லாம் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா ஓல்டு பில்டிங்ஸ்க்கு யாருமே லோன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பில்டிங்காக இருக்குது இருந்தாலுமே நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ணுறோம், இந்த பில்டிங் இவ்வளோ வருஷம் தாங்கும், 20 இயர்ஸ் தாங்கும், 10 இயர்ஸ் தாங்கும், 15 இயர்ஸ் தாங்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்டிஃபை பண்ணுறேன். ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி பேனல் இன்ஜினியர் நான். நான் வந்து ஸ்டெபிலிட்டி, நான் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதமாக இந்த பில்டிங்கே இவ்வளோ லைஃப் தாங்கும், நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு இவ்வளோ தாங்கும்னு சொல்லி நாங்கள் வந்து சர்டிஃபை பார்த்து அதை சர்டிஃபை பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாக்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன்ஸ்க்கு போகலாம் அந்த பில்டிங்க்கு. இப்போ வந்து இந்த பில்டிங்க்கு வந்து யாரும் லோன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிஷனில் இருக்கும் உங்கள் பில்டிங் அப்படின்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு ட்ராக் ரெடி பண்ணி கொடுப்போம், எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் பேங்க்கில், உங்கள் பில்டிங்கை எந்த அளவுக்கு நீங்கள் சேஃப்கார்டாக மாற்றலாம், மாற்றிட்டு எப்படி நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு டோட்டலான ஒரு கன்சல்ட்டிங் வந்து கொடுப்போம். ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்கும் சரி, அதே மாதிரி ஹவுசிங் கன்சல்ட்டிங்கும் சரி, நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் ஓரியன்ட் கன்சல்ட்டிங்கும் ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்கும் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு தமிழ்நாட்டு வரைக்கும் கன்சல்ட்டிங் ஃப்ரீ தான். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை நம்ம வந்து நம்ம அந்த பில்டிங்கை பார்க்க போகிறோம், பார்த்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்கில் எல்லா பீமுமே நல்லா இருக்கும், ஒரே ஒரு காலம் மட்டும் டேமேஜாக இருக்கும். இப்போ வந்து எல்லா இடமும் நல்லா இருக்கும்,
வால்ஸ் மட்டும் கிராக்ல இருக்கும். ஒரு சில இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் பள்ளம் இருக்கும், முன்னாடி ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறு வந்து ஃபில்லிங் பண்ணிட்டு அப்புறம் அதுல கட்டிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் செட்டில்மெண்ட் ஆகும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே ஃபர்ஸ்டே நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம். என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை. நம்ம வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சோ இல்லை எதுவோ பண்றது இல்லை, ஒன்லி ஸ்கில்டு லேபர்ஸ் தான், ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க பில்டிங்கை ஜஸ்ட் நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்ட உடனே நம்ம சொல்லிடலாம் கிளியரா இது வந்து ஏபிள் டு டூ ஆர் நாட் ஏபிள் டு டூ, அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி எக்ஸஸா நிறைய கேஷ் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து எல்லா கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அது கூட மெட் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ என்ன கரண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க் எல்லாமே பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் பண்ணலாம், கரண்டா இப்போ இருக்கிற நிறைய கெமிக்கல்ஸ் அட்மிக்சர்ஸ் எல்லாமே வந்துருச்சு, அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் வந்து ரிப்பேர் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் பில்டிங் நர்சிங் ஹோம்ஸ், அதே மாதிரி நார்மலா இப்ப வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறாங்க, சின்ன இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் ரொம்ப மேண்டட்டரி. அந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டியா இருக்கா இல்லையான்றது செக் பண்றதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி இன்ஜினியர் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எங்களை மாதிரி இருக்கவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சர்டிபிகேஷன் கொடுக்கறது வந்து சர்டிபிகேட்டுக்காக இல்ல, உங்க பில்டிங்கோடைய நீங்க தரமா வந்து நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய பில்டிங் வந்து நீங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்க உங்க பில்டிங் வந்து மெயின்டனா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க பில்டிங்கோட லைஃப் வந்து நல்ல தரமா இருக்கும் எப்பயுமே. இது ஃப்ளோரிங் வந்து பாத்தீங்கன்னா மொசைக் ஃப்ளோரிங்கா இருந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம வந்து பார்க்கிங் வந்து நம்ம ஹைட் ஏத்திருக்கோம். ஏன்னா பேசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் இந்த பேசேஜ் ஃபுல்லாவே நம்ம ஹைட் ஏத்தி இது நிறைய வந்து செக் ஓவர்ஸ் இது பண்ணி டிரைனேஜ் சிஸ்டம் ஃபுல்லாவே வந்து நம்ம நியூவா லே பண்ணிருக்கோம். அதனால வந்து இது ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிரைனேஜ் சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி நம்ம மேனுவல் செட் பண்ணி பர்ஃபெக்டா வந்து இங்க ஃப்ளோரிங் போட்டிருக்கோம். இதெல்லாமே 2x2 டைல் தான். இப்போ கரண்ட் வெர்ஷன்ல இருக்கிற மேட் பினிஷ் ஃப்ளோர் டைல் தான் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது வந்து நார்மல் மொசைக் ஃப்ளோரிங். அதை வந்து நானே ஹோல்ஸ் ஹோல்ஸா இருந்தது அதை ஃபுல்லாவே பேக் பண்ணி பிஓபி எல்லாம் போட்டு பேக் பண்ணி இப்போ நம்ம வந்து வினைல் ஃப்ளோரிங் பண்ணி நம்ம வந்து பெர்ஃபெக்டா வந்து அண்டுலேட்டடே இல்லாம கிளீன் சர்ஃபேஸா கொண்டு வந்திருக்கோம். இது வந்து மார்பிள் பேட்டர்ன் தான், கிரானைட் மார்பிள் பேட்டர்னா அதே பிளாக் பேட்டர்ன் வந்து நம்ம வினைலே கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே வந்து கிளைண்ட் கேட்டாங்க, அதே மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம், வெறும் ஃப்ளோரிங் மட்டும் நீங்க கேட்கறீங்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க செகண்ட் ஃப்ளோரோடைய வியூ எப்படி இருந்தது, அதோட லுக் எப்படி இருந்தது, இப்போ நம்ம எவ்வளோ என்டையராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. பழைய பில்டிங்காக இருந்தப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து நம்ம கீழே பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து உடன் பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். உடன் பேட்டர்னில் இருக்கிற ஃப்ளோரிங் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இது கிளியராக பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க கம்பெனியிலேருந்து, அதே இப்போ நம்ம சைட்லேருந்துமே வந்து சர்வீஸ் வாரண்டி எல்லாமே உண்டு. கிளியராக ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும், ஏன்னா பிஓபி அப்ளை பண்ணி நம்ம பண்ணுறோம். இது வந்து கிளியராக ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும். டைலிங் ஒர்க் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும், கிளியரா ஒரு நீட் லுக் இருக்கும். நம்ம வந்து நிறைய அன்அப்ரூவ் லேண்ட்ஸ் வந்து அப்ரூவ்டா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல அப்ரூவ்டா இருக்கிற லேண்டுக்கு வந்து பில்டிங் பிளான் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வித்தின் ஒன் டே அதுக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுத்துடுறோம். அதே போல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிராயிங்ஸ் ஃபுல்லாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் டிராயிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். ரிஜிஸ்டர்ட் கிரேட் 1 ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஃப்ரம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஃப்ரம் சிஎம்டிஏ பிளஸ் டிடிசிபி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு உறுதி. இப்போ நீங்க இருக்கிற பில்டிங் வந்து ஒரு ரொம்ப ஓல்டா இருக்கு, அதை வந்து நீங்க நியூவா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பிளான் எலிவேஷன் டிராயிங்ல இருந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து டிராயிங் ஓரியன்டா ஃபுல்லாவே பண்ணணும். எல்லாமே வந்து ரிஜிஸ்டர்ட் பீப்பிள்ஸ் தான் நம்ம ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே. அதே மாதிரி எல்லா சிக்னேட்டரி அத்தாரிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேனல் இன்ஜினியர்ஸ் நம்ம ஆஃபீஸ்ல அசோசியேட்ல இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். நாட் ஒன்லி ரெனோவேஷன், உங்களுக்கு பில்டிங் சம்பந்தப்பட்டு லேண்ட் சம்பந்தப்பட்டு லிட்டிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் அண்ணா நகர் நீங்க வரலாம். நீங்க வந்து டைரக்டா உங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கேட்கலாம். ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா உங்க டாக்குமெண்ட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா வரலாம். உங்களுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இங்க ரெடியா இருக்கும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நீங்க கேதர் பண்ணிட்டு போகலாம். இல்ல உங்களோட டாக்குமெண்ட்ல இல்ல உங்களோட பிரதர் சிஸ்டர் கோரிலேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, லேண்ட்ல வந்து உங்களுக்கு லேண்ட் சர்வே பண்ணணும், உங்களுடைய பார்ட்டை மட்டும் நீங்க கரெக்டா பிரிச்சு கேஸ்ல இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதுல வந்து உள்ள வந்து நம்ம லாயரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட மர்ஜ் ஆகி நம்ம டிராயிங் வந்து அதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து நிறைய ஒர்க் வந்து
நம்ம டிராயிங் ஒர்க் டிராயிங் ரிலேட்டடாக நிறைய வந்து பார்ட்டிஷன்ஸ் ஹியர் அண்ட் வித் லீகல் ஹயர்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்மக்கிட்ட நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, வந்து அவங்க அதுக்குண்டான பார்ட்டிஷன் டிராயிங்ஸ் போட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஆஃபீஸில். நீங்கள் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம ஆஃபீஸ் அண்ணா நகர் 19th மெயின் ரோடில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து யூஆர் அசோசியேட்ஸ்னு கூகுளில் போட்டிங்கனாலும் வரும். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்டிங்கனாலுமே கூகுளே வரும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு வரலாம், எப்போ வேணாலுமே வரலாம். காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எப்போ வேணாலுமே காண்டாக்ட் பண்ணலாம். 24/7 நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், இந்தியாவிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உங்கள் லேண்டில் அப்படின்னாக்க, நீங்கள் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இந்த மெயில் ஆர் ஃபோன் வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நம்ம பண்ணித்தரோம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.